பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நம்மோடு இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார், வணக்கம். சார், நேற்று அமைச்சர் செல்லூர் ராஜுவின் கருத்துக்கு முற்றிலும் முரணாக ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. அதாவது எடப்பாடியர் தான் என்று முதல்வர் என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? என்னுடைய கருத்து பெருவாரியான அண்ணாதிமுக தொண்டர்கள் கருத்து, இன்னைக்கு எடப்பாடியார் வந்து கொரோனா காலத்துல வந்து எல்லா நாட்டு அதிபர்களும் பயந்து பதுங்கிக்கொண்டு வாழ்கின்ற நேரத்தில் எடப்பாடியார் ஒவ்வொரு மாவட்டமாக சமூக இடைவெளி விட்டு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஆய்வுக் கூட்டங்களில் கலந்துகிட்டு தலைமையேற்று அந்த ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் இந்த மாவட்டங்கள் எப்படி செயல்பட்டிருக்கிறது, இந்த மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கார்கள், எத்தனை பேர் குணமடைந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை சேகரித்து விவரங்களை தெரிந்து அதற்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும், எவ்வளவு மருத்துவ சிகிச்சைகளை பயன்படுத்த வேண்டும், எந்தெந்த உதவிகள் உங்களுக்கு வேண்டும் என்பதை எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வாயிலாக அமைச்சர்கள் வாயிலாக கேட்டு தெரிந்து நல்ல ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிமுகவில் இரண்டு தலைமுறைகளா இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இந்த கருத்தை வந்து உங்களோட சொந்த கருத்தா எடுத்துக்கிறதா இல்ல கட்சியின் சார்பாக எடுத்துக்கிறதா சார்? திருநெல்வேலி, தென்காசி, மதுரை, திண்டுக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி இப்படி ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த கொரோனா வைரஸ் நேரத்துல எல்லோருக்கும் பயம் இருக்கிறது, தன்னை பாதித்து விடுமோ, தன்னை தொற்றி விடுமோன்னு. எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் எல்லாம் பாத்தீங்கன்னா அரைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு இயக்கிக்கிட்டு கட்சிக்காரன்டே பேசிட்டு இருக்காரு. ஆனா பப்ளிக் வெளியில வந்து தைரியமாக மருத்துவத்துறை அங்கீகரித்திருக்கின்ற அந்த ஆலோசனையோடு சமூக இடைவெளியோடு எல்லா நிகழ்வுகளும் கலந்து கொண்டு ஒரு கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்ற முதலமைச்சரை பாராட்டுவதற்காகத்தான் எனது இந்த ட்வீட். ஒன்றுமே சார், அதிமுகவில் இரண்டு தலைமைகளா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த கருத்தை உங்களோட சொந்த கருத்தா எடுத்துக்கிறதா இல்ல கட்சியின் சார்பாக எடுத்துக்கிறதா சார்? தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. நான் எனது கருத்தை அரசாங்கத்துடைய அரசினுடைய தலைவர் ஆட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் அவருடைய செயல்பாடுகளுடைய நம்பிக்கை வைத்திருக்கின்ற கோடிக்கணக்கான அண்ணாதிமுக தொண்டர்களில் நானும் ஒருவன். அந்த அடிப்படையில் எனது கருத்தை பதிவிட்டிருக்கின்றேன். கிருஷ்ண ஜெயந்தி முன்னிட்டு நன்றி, வாழ்த்துக்கள்.